Hello students, welcome to the mobile computing Google classroom. So in the video la na ungalku enna kaata poren appdin paathaka oru Google classroom la neenga vandu eppadi ungalaudaiya test papers pdf ah convert panna papers upload pananum appindradhu dhaan ipo vandu na ungalku solla poren. Okay, so ipo idu vandu paathina mobile computing kullara na irukken. स्ट्रीम क्लास वर्क उ वर्क ना असैन पड़े अंत आस स्टूडेंट इतना ना स्टूडेंट पेज आस ए स्टूडेंट वर्क नहीं व्यू पड़े मुझे. ओके अत पीपल पीपल कोनी यार स्टूडेंट अब उ पाक मुझे ना वो उ पॉइंट वे உங்களுடைய நேம் இருக்கு இல்லையா நேம் நீங்க டிஸ்ப்ளே பண்றது வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து பரிதி நிலவழகன் அப்படின்றது மெர்சல் பரிதின்னு இருக்குது. நீங்க எக்ஸாமினேஷனுக்கு உங்களுடைய மெயில் ஐடிய கொடுத்தீங்கன்னா அதுல வந்து எப்படி உங்களோட நேம் அட்டெண்டன்ஸ்ல இருக்குதோ அந்த மாதிரி தான் நீங்க வந்து கொடுக்கணும். ஓகேவா? சோ இப்போ இதுல வந்து பாருங்க பரணிதரன் அப்படின்றது கரெக்ட்டா கொடுத்திருக்காரு. சோ சுபான்றது சுபா ஜீன் கொடுத்திருக்கீங்க. विषय बट एजुकेशन पर्पस यूज मेल डिस्प्लेइंग गूगल जीमेल सेटिंग्स அதுல உங்களோட நேம வந்து கன்வர்ட் பண்ணுங்க. இதுல நீ கார்த்திக்னு கொடுப்பா. ஓகே, சோ மத்தவங்க எல்லாம் ஓரளவுக்கு கரெக்ட்டா கொடுத்திருக்காங்க பாருங்க. சி விக்னேஷ், கலைச்செல்வன், ஈவன் உங்க फ्रेंड्स குள்ள நீங்க டிஸ்கஸ் பண்ணுங்க இதெல்லாம் எப்படி மாத்திருக்கீங்கன்றத கேளுங்க. ஓகேவா? சோ மணி இருக்காரு, மணிகண்டன் ফুল நேம் கொடுங்க. அதே மாதிரி மெர்சல் பரிதின் இருக்கறத பரிதி நிலவழகன்னு மாத்தணும். துர்கா டிடின் இருக்கறத துர்கா தேவி கே அப்படினு மாத்தணும். இதுவும் நீங்க செஞ்சிருங்க கூகுள் செட்டிங்ஸ்ல. தேவைப்பட்டா நான் அதுக்கு உங்களுக்கு ஒரு வீடியோ வந்து நான் போடுறேன். ஓகே, ரைட். இப்போ வந்து கமிங் டு தி பாயிண்ட். இப்போ நம்ம அசைன்மென்ட்ல தான் நமக்கு டெஸ்ட் எல்லாமே வர போகுது இல்லையா? யூ see here, go to the class work. ஸ்ட்ரீம்ல வந்து உங்களுடைய ரிசோர்ஸ் மெட்டீரியல்ஸ் எல்லாமே இருக்கும். எல்லா டாபிக்குக்கான ரிசோர்ஸ் மெட்டீரியல்ஸ் டேட் வைஸ் போஸ்ட் பண்ணது எல்லாமே இதுல இருக்கும். ஓகே, அடுத்து கிளாஸ் வர்க்குக்குள்ளார நீங்க போனீங்கன்னா அதுல வந்து உங்களுக்கு என்னென்னலாம் வர்க் இருக்குன்றது வரும். ஓகே, இப்போ இந்த 3 லைன்ஸ் இருக்கு இல்லையா, இதுல போய் நீங்க டு டு குள்ள போனீங்கனா இது வந்து நீங்க எத்தனை பேர் இத பாத்துக்கிங்கன்னு எனக்கு தெரியல. இந்த இதுல வந்து பாத்தீங்கனா this weekல வந்து ஒரு டியூ இருக்குது. அத மாதிரி நெக்ஸ்ட் வீக் வந்து பாத்தீங்கனா எந்த டியூவும் இல்ல, லேட்டரும் எந்த டியூவும் இல்ல. this weekல ஒரே ஒன்னு தான் வந்து பெண்டிங் இருக்கு, மத்த எல்லாமே டேட் முடிஞ்சிருச்சு அசைன்ட் இல்ல. மிஸ்ஸிங்ல பாருங்க, எல்லாருமே நீங்க ஒருத்த ஒருத்தர உங்க கூகுள் கிளாஸ் ரூம்ல போயிட்டு இந்த மிஸ்ஸிங் அப்படின்றத எடுத்து பாருங்க. எத்தனை உங்களுக்கு வந்து மிஸ்ஸிங்ல வருதுன்றத உங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியும். சோ வியூ ஆல் கொடுத்தீங்கனா உங்களுக்கு தெரியும். நீ பார், எல்லாமே வந்து மிஸ்ஸிங்ல இருக்குது. இது வந்து இப்போ நான் வந்து ஒரு நியூ ஸ்டூடண்டா இதல ஜாயின் பண்ணிருக்கேன். இந்த மாதிரி நீங்களும் எல்லாருமே செக் பண்ணி பாருங்க. இந்த 3 லைன்ஸ்ல போயிட்டு நீங்க 2 டு நீங்க மொபைல்ல யூஸ் பண்ணாலும் அதேதான். அதே மாதிரி அந்த 3 லைனை கிளிக் பண்ணி நீங்க 2 டூன் போனீங்கனா அது எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஓகே, இப்போ நான் மொபைல் கம்ப்யூட்டிங் குள்ள வந்தறேன். ஸ்ட்ரீம்ல நீங்க எல்லாம் பாத்துறீங்க. இப்போ கிளாஸ் வர்க் குள்ளார போறீங்க. லெட் அஸ் அஸ்யூம் இந்த ரிவிஷன் டெஸ்ட் 9 க்கான PDF-அ நான் வந்து அப்லோட் பண்ண போறேன். இந்த ரிவிஷன் டெஸ்ட் 9-ஐ கிளிக் பண்ணுங்க. வியூ அசைன்மென்ட் கொடுங்க. ஓகே, கொடுத்த உடனே உங்களுக்கு இது வந்துருது இல்லையா? சோ இப்போ இதுல நமக்கு ஏதோ சம் क्वेश्चंस கேட்டிருக்காங்க. இதுக்கு நீங்க வந்து ஆல்ரெடி ஆன்சர் எழுதி ஒரு PDF-ஆ கன்வர்ட் பண்ணி வச்சிருப்பீங்க இல்லையா?
சோ அந்த PDF-ஐ இதுல நீங்க அட்டாச் பண்ணனும். இந்த ஆட் ஆர் கிரியேட்ன்னு இருக்கு இல்லையா? இதுல போய் ஆட் ஆர் கிரியேட் கொடுத்துட்டு ஃபைல் கொடுக்கணும். ஃபைல்ல அப்லோட் கொடுங்க. நீங்க டிரைவ்ல ஆட் பண்ணி வச்சிருந்தீங்கனா தான் மை டிரைவுக்குள்ள போணும். நீங்க டிரைவ்ல தான் ஆட் பண்ணி தான் வரணும்ன்றது நெசசிட்டி கிடையாது. உன்னுடைய மொபைல்லயோ அல்லது உன்னுடைய சிஸ்டம்ல இருந்தே நீ என்ன பண்ணிக்கலாம், you can upload the data. இந்த அப்லோட் கொடுத்துட்டு பிரவுஸ் கொடுத்தீங்கனா இப்போ நான் வந்து let us assume என்னோட அது வந்து நான் F drive ல வச்சிருக்கேன். இப்போ ஒரு மொபைல் OS ஃபியூச்சர்ஸ் அப்படிங்கறத இப்போ நான் அப்லோட் பண்றேன்னு வெச்சுக்கோங்க. அந்த ஃபைலை செலக்ட் பண்ணிட்டு ஓபன் கொடுங்க. அது வந்து இங்க வந்து எனக்கு அது அட்டாச் ஆகும். அட்டாச் ஆகுதா இங்க? இங்க அது அட்டாச் ஆகட்டும். இது இப்ப அட்டாச் ஆயிட்டு இருக்கும்போது இங்க நீங்க பாத்தீங்கன்னா உங்களோட ஸ்டேட்டஸ் வந்து யுவர் வர்க் னு கொடுத்து அசைன்ட்னு இருக்கு பாருங்க. அப்படினா உங்களுக்கு இந்த வர்க்கை உங்க மேடம் உங்க டீச்சர் உங்களுக்கு அசைன் பண்ணிருக்காங்கன்னு அர்த்தம். ஓகே, இப்போ இங்க ஒரு பிரைவேட் கமெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, இதுல வந்து நீங்க டைப் பண்ணிக்கலாம், மேம் I am completed the work. அந்த மாதிரி நீங்க ஏதாவது சில கமெண்ட்ஸ் இங்க கொடுக்கலாம் அல்லது இத நீங்க கொடுக்காம இருக்கலாம். அது வந்து உங்களோட விஷ். இது வந்து பியூரா ஆப்ஷனல் தான். ஓகே, பட் இதோட நீங்க நிறுத்திட்டீங்கனா உங்களுக்கு அசைன் பண்ண வர்க் அவங்களுக்கு ரீச் ஆகாது. ஓகே, இதல நீங்க PDF அதாவது ஆட் ஆர் கிரியேட்ல போய் ஆட் பண்ணிட்டீங்க. எத்தனை வேணா நீங்க ஆட் பண்ணலாம். ஒரே ஒரு PDF தான் கிடையாது, எத்தனை வேணா ஆட் பண்ணலாம். பட் நம்ம ஆன்லைன் போர்டு எக்ஸாமுக்கு ஒரே ஒரு PDF தான் நீங்க ஆட் பண்ண போறீங்க. திரும்ப திரும்ப கிளிக் பண்ணி ஆட் ஆடுன்னு கொடுக்காதீங்க. ஒரே ஒரு ஃபைல அந்த PDF நீங்க ஆட் பண்ணிடுறீங்க. இப்ப இது கரெக்டா இருக்கான்றத இந்த இடத்துல நீங்க ஓபன் பண்ணியும் பாத்துக்கலாம். நமக்கு எப்பவுமே வந்து ஒரு டவுட் ஒன்னு வந்து வரும் இல்லையா, கரெக்டா இருக்குதா, நம்ம கரெக்டானதுதான் அனுப்பியிருக்கமா. நிறைய ஃபைல்ஸ் இருக்கும் மொபைல்ல. அப்போ அது கரெக்டான ஃபைல் தானான்றத செக் பண்றதுக்கு நீங்க இங்க ஆட் பண்ண பிறகு நீ ஓபன் பண்ணி பாத்துக்கலாம். இப்ப இது முடிச்ச பிறகு நீ கண்டிப்பா அவசியமா செய்ய வேண்டியது ஹேண்ட் இன் அப்படின்றத கிளிக் பண்ணு. கேக்குதா? ஒன் அட்டாச்மெண்ட் வில் பி சப்மிட்டட் ஃபார் ரிவிஷன் டெஸ்ட் 9. ஹேண்ட் இன் யுவர் ஒர்க் அப்படின்னா நீ எக்ஸாம் முடிச்சோடனே பேப்பர் அப்படியே வச்சுட்டு போயிடுவியா ஹால்ல? இல்ல இல்ல, அதனை எடுத்துட்டு வந்து உங்க மேடம் கையிலயோ சார் கையிலயோ ஹேண்ட் இன் கொடுப்ப, கையில கொடுத்துட்டு தான் போவ. அதுதான் இந்த ஹேண்ட் இன் யுவர் ஒர்க் அப்படிங்கிறது. அப்ப இதுதான் இங்கேயும் நீ என்ன பண்ணிக்கலாம், இந்த இடத்துலயும் நீ ஒரு தடவை ஓபன் பண்ணி செக் பண்ணிக்கலாம். டூ டைம்ஸ் நீ செக் பண்ணிக்கலாம். செக் பண்ண பிறகு இங்க ஹேண்ட் இன் அப்படின்னு கொடுத்தேன்னா ஹேண்டிங் இன்னன்னு வருதா? இது வந்துட்டு இது இந்த ஒரு ப்ராசஸ் ஃபுல்லா கம்ப்ளீட் ஆகணும். ஹேண்டிங் இன் வந்து அது ஹேண்ட் ஆயிடும். இங்க பாத்தீங்கன்னா அசைன்டு இருந்தது ஹேண்டட் இன்னுன்னு சொல்லிட்டு மாறணும். இப்படி மாறினாதான் நீ கம்ப்ளீட் பண்ணிட்டேன்னு அர்த்தம். அதுக்கு பிறகு நீ திரும்ப போய் இந்த அன்சப்மிட்ட கிளிக் பண்ண கூடாது. அன்சப்மிட் கிளிக் பண்ணிட்டனா நீ சப்மிட் பண்ணத எனக்கு வேண்டாம், நான் சப்மிட் பண்ணலன்னு சொல்ற மாதிரி ஆயிடும். இங்க ஹேண்டட் இன் வந்துருச்சுன்னா அதோட உன்னுடைய ஒர்க் வந்து ஓவர். நீ திரும்ப என்ன பண்ணிடலாம், மொபைல் கம்ப்யூட்டிங் மெயின் பேஜுக்கு போயிடலாம். ஓகேவா? இப்போ இதே கூகுள் கிளாஸ் ரூம் வந்து என்னுடையதுல எப்படி வியூ ஆகும் நான் உங்களுக்கு காட்டுறேன். இது வந்து பாத்தீங்கன்னா டீச்சர் ஏரியா, இது வந்து என்னோட ஏரியா. அதுல ஒன் ஆஃப் த ஸ்டூடெண்டா நான் வந்து என்னோட இன்னொரு ஒரு ஐடியில இருந்து நான் வந்து இன்க்ளூட் ஆயிருந்தேன். ஓகே, இப்ப நான் உங்களுக்கு கொடுத்த கிளாஸ் ஒர்க்குள்ளார போறேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த ரிவிஷன் டெஸ்ட் 9 இருக்குது இல்லையா, இத நான் கிளிக் பண்றேன். இதுல டேர்ன்ட் இன் வந்து பாத்தீங்கன்னா 5 தான், அசைன்ட் வந்து 7. இதுல நான் இப்ப வியூ அசைன்மெண்ட் கொடுத்து இது வந்து என்னுடைய ஏரியா. என்னுடைய ஏரியால இங்க நீங்க பாத்தீங்கன்னா யார் யாரு டேர்ன் இன் ஆயிருக்காங்க, யார் யாரு இன்னும் அசைன்ட்லயே இருக்காங்கன்றது எனக்கு தெரியும். சப்போஸ் நீ வந்து உன்னோடதுல குடுக்கும் பொழுது இதுல கிளாஸ் ஒர்க்ல போயிட்டு இந்த அசைன்மெண்ட்ல வியூ அசைன்மெண்ட்ல இங்க வந்து நீ ஹேண்ட் இன் கொடுக்காம இங்க உனக்கு அசைன்ட்லயே இருந்ததுன்னா என்னுடைய பேஜ்லயும் எனக்கு எப்படி இருக்கும், அசைன்ட் தான் இருக்கும். நீ அங்க ஹேண்ட் இன்னு கொடுத்தாதான் எனக்கு இங்க டேர்ன்ட் இன் அப்படின்றது வரும். புரியுதா உங்களுக்கு? ஓகே, சோ நான் வந்து உங்களுக்கு திரும்ப ரிப்பீட் பண்றேன். ஃபர்ஸ்ட் வந்து இதுல ஆட் ஆர் கிரியேட்ன்னு இருக்கும். அந்த ஆட் ஆர் கிரியேட்ல போயிட்டு ஒரு PDF ஆட் பண்ணிட்டு ஹேண்ட் இன்னு கொடுக்கணும், அவ்வளவுதான், வேற எதுவுமே கிடையாது.
nothing else to do with you. Okay, va? So, na next video la vandu ungalku or eppadi andha photo vai eduthu adha vandu or PDF ah convert pandradunradho na ungalku podren. Hope you all understand. Edhaavadhu doubt irundha kelunga. Thank you, students.